வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சிதம்பரம் பற்றி பார்க்க போகிறோம். சிதம்பரத்தின் இப்போ அங்கே வந்து ஹரியும் சிவனும் ரெண்டு பேருமே இருக்காங்க. நம்ம இன்றைக்கி பதிவு வந்து சிவனை பற்றினது தான் பதிவு. தில்லை தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சிதம்பரம் சொல்லுவாங்க, நடராஜர் தான் அது. பஞ்சபூத ஸ்தலத்தில் இது வந்து ஆகாய ஸ்தலம், இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரம் அம்மா நீ பெரிய ரகசியம் மறைச்சுட்டுருக்கியா, சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிதம்பரம் ரகசியம் இது. இங்கே வந்து சுவாமி மூலஸ்தானமே வந்து மூலவரே வந்து நடராஜர் ஸ்வரூபந்தான். இங்கே லிங்க வடிவும் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, ஆனால் அது இதில் மெயின் வந்து நடராஜர் தான் வந்து மூலவர். அதோடய சிதம்பர ரகசியம் என்னது அப்படின்னா, வில்வம் வந்து ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து பக்கத்துலேயே இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். வெள்ளியில் செஞ்ச வில்வம் இருக்கும், அதுதான் வந்து சிதம்பர ரகசியம். ஆகாயமேங்கிறதால் நம்ம உடம்பு மூலவே, அது மாதிரி மேலே இருக்கிற கோபுரம் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா நரம்பு நாடி எல்லாமே வந்து அதுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கிறது தான் கோபுரம், அது தங்க கோபுரம். சிவன் அபிஷேகம் சிவன் இருக்குது பக்கத்தில், சிவன் அம்பாள் இருக்காங்க, அவன் வந்து அபிஷேகம்லாம் நல்லா நடக்கும். நடராஜருக்கு வந்து மெயினாக வந்து வருஷத்தில் அஞ்சு முறை நினைக்கிறேன் ஆறு முறையாக ரகசியம் அபிஷேகம் இருக்குது. அதில் ஒரு அபிஷேகம்னா ரொம்ப ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆணி மாதம் வர அபிஷேகம், திருவாதிரை ஆருத்ரா அன்னைக்கு ஒரு அபிஷேகம். இது மாதிரி அஞ்சு ஆறு அபிஷேகத்தில் இந்த ரெண்டாவது அபிஷேகம் இது. இந்த சிதம்பரம் என்னவே ரெண்டு சுவாமியும் இருக்கார், பெருமானும் இருக்கார், சயன கோலத்தில் இருக்கார் பெருமாள், சிவன் வந்து நடனம் ஆடிட்டுருக்காரு. இது ரொம்ப விசேஷமான கோவில், பெரிய கோவில், குளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், தெப்பக்குளம், பெரிய குளம். நான் போயிருக்கேன் அந்த குளத்தில். இதில் வந்து தீட்சகருங்க தான் வந்து இதில் வந்து ஐயம் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இந்த கோவிலில். கோவிலில் பிரசாதம் கழிச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். திருவாதிரை களியும் வலையும் பண்ணுவாங்க, கத்திரிக்காய் கோஸ்து பண்ணுவாங்க. இது உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கிடச்சதுன்னா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதில் என்னோட மெயின் விசேஷம்னா மார்னிங் பூஜையும் கோ பூஜையும், அப்புறமா வந்து சாமி உறங்க வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பூஜையும் ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நமக்கு வந்து பள்ளியற பூஜைன்னு சொல்லுவாங்க, அந்த பள்ளியற பூஜை உங்களுக்கு கிடச்சதுன்னா சான்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மேலத்தாளத்தோடு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வித விதமான ஆரத்தி எடுத்து சுவாமி அவ்வளோ அழகாக ஜொலிக்கும் அந்த அலங்காரத்தில், அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெரிய சிவன் கோவில் இல்லைங்களா, அதனால் அஞ்சு கால பூஜையும் இருக்கும் இதில், நாலு கால் பூஜையும் சொல்லுவாங்க இல்லைங்களா, பூஜையும் இருக்கும் இதில். ஒரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெருமாளை பார்க்கலாம், இந்த பக்கம் சிவனை பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கிற ஸ்பெஷல் கோவில் இந்த சிதம்பரம் தான். நம்ம வந்து சிதம்பரம் ரொம்ப தொழுவாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். சிதம்பரம் வந்து நீங்கள் மார்னிங் சென்னையிலேருந்து பஸ் ஏறி போனீங்கன்னா ஒரு பிரதோஷத்தை போய் பார்த்துட்டு ஈவினிங் வந்துடலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம காரில் ட்ராவல் பண்ணால் கூட ஒன் டேயில் போயிட்டு வந்துடலாம். பிரதோஷம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிவன் கோவில் இல்லைங்களா. எல்லா சோமவாரம் விசேஷம், கார்த்திகை மாதம் விசேஷம், பிரதோஷம், அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம், இந்த மாதிரி எல்லாமே வந்து சிவனுக்கே உரிய எல்லா விசேஷங்களும் அங்கே கொண்டாடுவாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வரலாம். இப் மார்கழி மாதம் வந்து சுவாமிக்கு ரொம்ப பத்து நாள் உற்சவம் நடக்கும், பிரம்ம உற்சவம். அப்போ தேரோட தேர் உலா வீதி உலா வரும். சுவாமி பத்து நாளும் பதினோரு நாள் உற்சவம், பதினோரு நாள் உற்சவம், அதை முடிஞ்சு திருவாதிரை நடக்கும். ஸோ நம்ம முடிஞ்சால் எந்த நாள் முடிஞ்சாலும் நம்ம போய் பார்க்கலாம், இல்லைன்னா இருக்கவே இருக்குது யூடியூப்பில் டிவியிலலாம் காமிப்பாங்க, பார்க்கலாம் நம்ம. நல்ல பெரிய கோவில் தான் இது. அதனால் மார்னிங்கே நாலு மணிக்கே நாலரைக்கே திறந்துருவாங்க,
ஸோ மார்னிங் கோபூஜையை பார்க்கலாம். ஈவினிங் வந்து லேட்டாக தான் மூடுவாங்க 10:30 அப்போ வந்து நம்ம பள்ளியறை பூஜை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, விசேஷங்கள்லாம் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.